கர்நாடக மாநிலம் மாண்டியா தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சித் தலைவருமான குமாரசாமிக்கு எதிராக நடிகர் மற்றும் விவசாய சங்க தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பல பரீட்சையில் குமாரசாமி வெற்றி பெறுவாரா? செய்தியாளர் குணசேரன் தரும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். ஜேடிஎஸ்ஸின் கோட்டையாக மாண்டியா தொகுதி பார்க்கப்பட்டாலும் கடந்த 2019 நடைபெற்ற தேர்தலில் குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமி சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட நடிகை சுமலதாவிடம் தோல்வியடைந்தார். அப்போது நிகிலுக்கு எதிராக கன்னட நடிகர் தர்ஷன் பிரச்சாரம் செய்ததும் ஒரு காரணமாக கூறப்பட்டது. தற்பொழுது நிகிலின் தந்தை குமாரசாமிக்கும் நடிகர் தர்ஷன் எதிராக தற்பொழுது மாண்டியா தொகுதியில் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இவர் மட்டுமன்றி மேலக்கோட்டை தொகுதியினுடைய சுயேட்சை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தர்ஷன் புட்டனையா விவசாய சங்க தலைவரும் ஒரு தீவிரமாக பிரச்சாரத்தில் களம் இறங்கியிருக்கின்றார். இது குமாரசாமிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. சீட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சுமலதா எம்பி பாஜகவில் சமீபத்தில் இணைந்திருந்தார். ஆனால் மாண்டியா தொகுதி ஜேடிஎஸ்ஸுக்கு ஒதுக்கப்பட்டதால் கடும் அதிருப்தி அடைந்த சுமலதா பிரச்சாரத்திற்கு வராமல் ஒதுங்கியிருக்கின்றார். இதுவும் குமாரசாமிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளித்து முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி மாண்டியா தொகுதியில் வெற்றி பெற இயலுமா என்ற கேள்வி கர்நாடக மக்களிடம் எழுந்துள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகநாதனுடன் மாண்டியாவிலிருந்து குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.